உங்களுக்கு வணக்கம். தகவல் ஒன்று சொல்லட்டுமா? இசை வல்லுநர்கள் பலரும் பஞ்சவாத்தியம் வாசிப்பதை இறைவனுக்கு செலுத்தும் காணிக்கையாக கருதுகின்றனர். பஞ்சவாத்தியம் என்றால் என்ன? அது கோவில்களில் மட்டுமே இசைக்கப்படும் என்கிறார்களே, உண்மையா? நிமிழை, மத்தளம், ஈந்தளம், இடக்கை, உடுக்கை, கொம்பு எனும் ஐந்து வகையான இசைக்கருவிகளாக பஞ்சவாத்தியம் இருக்கின்றன. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகம் ஆகிய தென் மாநிலங்களிலும், மகாராஷ்டிரம், குஜராத் போன்ற சில வட மாநிலங்களிலும் உள்ள கோவில்களில் பஞ்சவாத்தியங்கள் இசைக்கப்படுகின்றன. குறிப்பாக சிவபெருமான், மகாவிஷ்ணு, ஐயப்பன், அம்மன் கோவில்களில் இந்த பஞ்சவாத்திய இசையே அதிகமாக இசைக்கப்படுகிறது. பஞ்சவாத்திய இசையினை இறை இசை என்று சொல்லுவதுண்டு. இசைத்துறையில் சிறப்பு பெற்று வழங்கும் இசை வல்லுநர்கள் பஞ்சவாத்தியம் வாசிப்பதை இறைவனுக்கு செலுத்தும் காணிக்கையாக கருதுகின்றனர். பஞ்சவாத்தியம் குறித்து இசை வல்லுநர் ஒருவரிடம் கேட்டறிந்தோம். அவர் கூறும்போது, திருவிதாங்கோர் அரண்மனை ஏடுகளில் கேரளாவின் 64 கலைகள் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. அந்த ஏடுகளில் அர்ஜுனருத்தம், ஆதிவேடன் களி, சாக்கியார் கூத்து, நாக்கியார் கூத்து, ஷோபனா சங்கீதம், ஒப்பன, கரடி ஆட்டம், கம்பாடி களி, ஜவர்களி, காணியர் களி கூறப்படும் 64 கலைகளும் வெவ்வேறு நிகழ்ச்சிகளின் சூழலுக்கேற்ப நிகழ்த்தப்படுகிறது. வாத்திய கலைகளில் பஞ்சவாத்தியம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. இசை கருவிகள், இசைக்குரிய ஓசைகள் ஐந்து வகை கருவிகள் வழி எழுப்பப்படுகின்றன. அவை நரம்பு கருவிகள், துளை கருவிகள், தோல் கருவிகள், கஞ்சக்கருவிகள், மிடறு, கழுத்து என்பன. இவற்றில் எழுபடும் ஓசைகளை ஒழுங்கப்படுத்தியே இசை அமைகிறது. நரம்பு கருவிகள் தந்தி கருவிகள், யாழ், தம்புரா, வீணை, வயலின் ஆகியவை துளை கருவிகள், காற்று கருவிகள், புல்லாங்குழல், நாதஸ்வரம் முதலியவை. தோல் கருவிகள் கொட்டு கருவிகள், தவிழ், மிருதங்கம், கஞ்சீரா முதலியவை. கஞ்சக்கருவிகள் உலோக கருவிகள், ஜால்ரா, ஜலதரங்கம் முதலியவை பஞ்சவாத்தியம். பஞ்சவாத்தியம் என்பது பெயருக்கேற்றபடி ஐந்து வகை இசைக்கருவிகளால் வாசிக்கப்படும் இசையாகும். பஞ்சவாத்திய கருவிகளான திமிழை, மத்தளம், ஈந்தளம், இடுக்கை, கொம்பு எனும் ஐந்து இசைக்கருவிகள் திமிழை, மத்தளம், ஈந்தளம், இடுக்கை முதலிய நான்கு தோற்கருவிகள், அதாவது கொட்டு கருவிகள், கொழும்பு மற்றும் துளை கருவியான காற்று கருவியாகும். பஞ்சவாத்திய இசை என்பது ஒரு கூட்டசையாகும். பல கருவிகள் இணைந்து கூட்டசையாக ஒலிக்கும் இவ்வசை பள்ளியம், பல் இயம் எனப்படும். தமிழ் சங்க இலக்கியத்தில் பள்ளியம் எனும் சொல் மிகுந்த பயன்பாட்டில் இருந்திருக்கிறது. பள்ளியம் என்பதனை ஆமந்திரிகை என்றும் குறிப்பிட்டிருக்கிறது. சிலப்பதிகாரம் அரங்கேற்ற கதையில் முரசு எழுந்து இயம்பு பல் இயம் ஆர்ப்பு சிலம்பு 3:125 கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை சிலம்பு 3:124 என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை இங்கு நம் கவனத்தில் கொள்ளலாம். திமிழை மரத்தினால் செய்யப்பட்டு தோளினால் கட்டப்பட்ட ஒரு தோர் கருவியாகும். இக்கருவியானது மணர் கடிகார வடிவில் இருக்கும். இக்கருவியானது கேரளா மற்றும் தென்னிந்திய கோவில்களில் அதிக அளவில் இசைக்கப்படுகிறது. மத்தளம் நடுப்பகுதி பெரிதாகவும் மற்ற பகுதி சிறியதாகவும் இருக்கும். இக்கருவி இரண்டு கைகளால் இசைக்கப்படுகிறது. இது இருமுத்தோர் கருவிகள் என்று அழைக்கப்படுகிறது. இத்தளம் இளத்தாளம் இது ரெண்டு தட்டு வடிவில் அமைந்த உலோகத்தால் செய்யப்பட்ட கருவியாகும். இக்கருவியானது இரு கைகளில் பொருத்தி இசைக்கப்படுகிறது. இடக்கை அல்லது உடுக்கை உலோகம் அல்லது மரத்தால் செய்யப்பட்ட இரு பக்கங்களும் விரிந்து இடை சிறிதும் இருக்கும். இக்கருவி இரண்டு கைவிரல்களால் இசைக்கப்படுகிறது. தோல் இசைக்கருவியான இதை கைகளை கொண்டும் இசைக்கலாம். கொம்பு வளைந்த உலோகத்தால் செய்யப்பட்ட இதனை வாயினால் ஊதி இசைக்கப்படுகிறது. மேற்காணும் ஐந்து வகையான கருவிகளை கொண்டு இசைக்கப்படும் பஞ்சவாத்திய இசை பன்னெடுங்காலமாக பெரிய கோவில்களில் இசைக்கப்பட்டு வருகிறது. பஞ்சவாத்தியம் கடந்த 80 வருடங்களுக்கும் மேலாக பல்வேறு கோவில்களில் இடம்பெற்றிருக்கிறது. பஞ்சவாத்திய இசைக்கலைஞர்களில் அரைப்பிறை வடிவில் நின்று 2 மணி நேரம் வரை பஞ்சவாத்தியத்தை இசைக்கின்றனர். பஞ்சவாத்திய குழுவின் நடுவில் நிற்கும் திமிழை இசைக்கலைஞர் இத்தாளத்தின் உதவியோடு இந்த இசையை வழி நடத்தி செல்கிறார். அவர்களுக்கு எதிரில் மத்தளம் இசைப்பவர்களின் வரிசையும் அவர்களுக்கு பின்னால் கொம்பு இசைப்பவர்களும் அணிவகுக்கிறார்கள். இடக்கை இசைக்கலைஞர்கள் பொதுவாக இருவராகவும் இரு பக்கமும் திமிழை மற்றும் மத்தளத்துக்கு நடுவில் நின்று இசைக்கின்றனர்.
திமிலை பஞ்சவாத்தியத்தின் முதன்மை வாத்தியமாகும். இதில் இசை கலைஞர்களின் எண்ணிக்கை 12 முதல் 54 அல்லது 55 என சுழலுக்கேற்ப இருக்கும். ஒவ்வொரு மத்தளமும் 2 திமிழைகளாலும் ஒவ்வொரு திமிழைக்கும் சமமான எண்ணிக்கையில் கொம்பும் இலைத்தாளமும் இருக்கும். ஒரு இடக்கை கண்டிப்பாக இருக்கும். பெரிய குழுவில் இடக்கை எண்ணிக்கை 2 அல்லது 3 இருக்கும். பஞ்சவாத்தியத்தின் தொடக்கத்தின் அடையாளமாக சங்கநாதம் முழங்கப்படும். பஞ்சவாத்தியத்தின் தாளக்கட்டைகள் பிரம்மன் அமைப்பில் வேகம் கூடிக்கொண்டே செல்லும் வகையில் அமைந்திருக்கும். இன்றைய அளவில் இசைக்கப்படும் பஞ்சவாத்தியம் பதிக்காலம் முதல் திருத காலம் வரை உள்ள தாளக்கட்டுகள் இசைக்கப்பட்டு வருகிறது. 1, 2, 3 காலங்கள் பொதுவாக நிதானமாக தாள கட்டமைப்பு உடையது. இது பதிக்களம் அல்லது பதிக்காலம் என்று கூறப்படும். 4, 5 மற்றும் 6 காலங்கள் மத்திய தாள கட்டமைப்பை உடையது. இது மத்திய களம் அல்லது மத்திய காலம் என்று கூறப்படுகிறது. 7, 8, 9 மற்றும் 10 காலங்கள் உச்சபட்ச தாள கட்டமைப்பை உடையது. திருத களம் அல்லது திருத்த காலம் என்று கூறப்படுகிறது. இது திஸ்ரா என்றும் கூறப்படுவதுண்டு. பதிக்காலம் முடிய 15 நிமிடங்கள் வரை பிடிக்கும். நிகழ்ச்சியின் மொத்த நேரத்தை கணக்கிட்டு பிரமாணி என்பவர் பதிக்களம் இசைக்கப்படும் போது மொத்த நிகழ்ச்சியின் போக்கை தீர்மானிப்பார். நிதான கதியில் தொடங்கி துரித கதியை அடையும் இந்த இசை திரிபுட என்ற தாளத்தை இறுக்கமாக பற்றிக்கொண்டு இறுதியில் பேரொளி நிலைத்திருந்து இறங்கி நிறைவேறுகிறது. பஞ்சவாத்தியத்தின் இறுதியில் திமிழை கருவிகள் எல்லாம் சேர்ந்து இலைத்தாளம் உதவியுடன் வேகம் ஒளித்திறமை என்று கூட்டு கலவையாக அமைகிறது. திருவிழாக்களில் இசைத்துறையைச் சேர்ந்த பல வல்லுநர்கள் பஞ்சவாத்தியம் இசைப்பதை இறைவனுக்கு செய்யும் இசை காணிக்கையாக கருதுகின்றனர். கோவில்களிலும் கோவில் திருவிழாக்களிலும் இசைக்கப்படும் பஞ்சவாத்தியம் ஆமந்திரிகை எனும் பள்ளிமையாகும். பஞ்சவாத்திய கலையின் ஒளிநயங்கள் மற்றும் தாளலயங்கள் நம் உள்ளத்தை நெகிழச் செய்து இன்பம் அளிக்கிறது என்பது மட்டும் உண்மை. இத்துடன் வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஞ்சலின்.